ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் தான். இப்போ காலையிலே பேங்குக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்போ பேங்குக்கு போயிட்டு வரக்கூடிய வழியில் கொஞ்சமாக பச்சைக்கறி வாங்கிட்டு வந்தேன். பச்சைக்கறி வாங்குறதுக்குன்னு போகலை, கேரட்டு பார்த்து அழகாக இருந்தது. அப்போ உடனே வண்டி நிறுத்திட்டு கேரட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டி கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு அரைக்கிலோ வாங்கினேன். ரொம்ப சின்னதாகிட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, கறி வைக்க நல்லா இருக்காது, தோரன் வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது, பாப்பா நம்ம சாப்பிட்றதுக்கு வேண்டி தான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சமாக எல்லாம் அரை கிலோ கத்திரிக்காய், அரை கிலோ வெண்டைக்காய், அதுக்கப்புறமா இது அது என்ன உருளைக்கிழங்கு அரை கிலோ, அதுக்கப்புறமா கேரட் அரை கிலோ, இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து கறி வைக்கிறது வேண்டி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அன்னைக்கு மீன் வாங்கியிருந்தேன், நான் விலை மீன் அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன ஒரு ஒரு மணிக்கு ஏற்கனவே 1.5 மணிக்கு இருக்குது தண்ணியில், என்ன ஒரு 1.5 மணிக்குல தான் சரியாக என்ன இப்போ பிதுங்க தொடங்குது. சரி ஓகே, அதையும் நம்ம கட் பண்ணி கறி வச்சிடலாம். அப்புறமா இதுக்கு கூட கொஞ்சம் மல்லியெல்லாம் தந்தாங்க சூப்பராகிட்டு, அதையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா ஒரு வாழைக்காய் இருக்குது, இதை வந்து ஒரு துவரை நட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து 1 பயிறு துவரன் செய்தேன், அந்த துவரன் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ரைஸு, நம்ம ரேசன் அரிசி தான் எனக்கு இஷ்டப்பட்ட பாருங்கள், நல்ல நீள அரிசியாக இருக்கும், சாப்பிட்றதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெயா அரிசி, சாரி ஜெயா இல்லை, செங்கல்பட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் வரப்போ மட்டும் அதை வச்சுட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அரிசி நல்லா பிடிக்கும், அதனால் இதை நாங்கள் செய்துடுவோம். இங்கே வந்து வெறுங்கறி தக்காளி போட்டு நேற்றுக்கு வச்சேன்னா அதே போல் வச்சுருக்கேன், பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டு அதனால் அதே போதும் அப்படின்னு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம வெயிட் லாஸ் நமக்கு வந்து கஷாயம் இருக்கலாம், அது வந்து காலையில் குடிக்க மறந்துட்டேன். சரி, அதை இப்போ வந்து காய்ச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக, அதையும் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா அதை குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி தான் இருக்குது நம்மளுடைய கிச்சன். சரி ஓகே, அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கலாம், அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும். இல்லை அப்படின்னா கவரில் வச்சோம் அப்படின்னா கவரில் வந்து ஹோல் போட்டு நம்ம வைக்கணும். இல்லைனா வந்து ஒரு வாரம், அதாவது ஒரு 10 நாள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் நாங்கள் வாங்கினோம்ல அந்த நேரம் எங்களுக்கு வந்து சொல்லி தந்தாங்க. அது போல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டெய்னர் இருந்தால் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும். அந்தந்த செக்ஷனில் நம்ம வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மல்லியில் வந்து வேரை வந்து கட் பண்ணி நல்லா கழுகி தண்ணி போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி புதினாவும் அப்படி தான், புதினா வந்து இதை விட நல்ல ஒரு ரீதியில் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா புதினா வந்து பெட்டினி நாசம் ஆயிரும். அதெல்லாம் நம்ம படித்து வச்சாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க, மீன் வந்து சூப்பராக கழுகிட்டேன். இங்கே வந்து தலை பீஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து நாளைக்கு வந்து ஒரு தேங்காய் அரைச்சி ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பொறிக்கிறதுக்கு வேண்டி மிளகு திரும்ப போகிறேன். இதை வந்து இந்த கண்டெய்னரில், இது வந்து கிளாஸ் கண்டெய்னரில் தான் இதில் போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மீனை பார்க்கப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒருத்தங்க தான் அவங்களுக்கு இதே மீன் கிடச்சிருக்கு. அப்போ வந்து சொல்லிக்கிட்டாங்க, அக்கா எனக்கு வந்து மீன் கட் பண்ண எனக்கு தெரியாது, இல்லை 4 மீன் இருக்குது, நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு 2 மீன் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதாவது 2 முழுசாக 2 மீன் நீங்கள் எடுத்துக்கோங்க, 2 மீன் எனக்கு எடுத்தாங்க, கட் பண்ணி தருவீங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து ஷாக் ஆகிட்டு, ஐயோ நம்மளே அறகுறை நம்மள்ட்ட வந்து கேட்காங்களே அப்படின்னு எனக்கு ஒரு சோபம் உண்டு. நமக்கு எது தெரியலைனாலும் அடுத்தவங்க கேட்கப்பா எப்படியாவது நம்ம தெரிஞ்சாதான் அவங்களுக்கு செய்து கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு உண்டு. அப்போ அது பிரகாரம் சரி நான் செய்து தரேன்னு நேற்றுக்கு நான் கட் பண்ணி 2 மீன் எனக்கு கட் பண்ணி அவங்களுக்கு 2 மீன் கட் பண்ணி நான் கொடுத்துக்கிட்டேன், நல்லா ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் வந்து மீன் கட் பண்ணி படிச்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன போல தான் எனக்கு ஹஸ்பண்ட் தான் எல்லாம் செய்து தருவாங்க, ஆனால் இப்போ வந்து இங்கே இருக்கையினால அவங்க இல்லைல்ல, அப்போ நான் செய்துட்ருக்கேன். இந்த மீன் எல்லாம் 100 ரூபாய்க்கு நமக்கு கிடச்சிது. சரி ஓகே, அப்புறமா இங்கே வந்து மிளகு திரும்பி வச்சுட்டேன். இதுக்கு மிளகு என்ன அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், சால்ட்டு, பெப்பர், அதுக்கப்புறமா மிளகு பொடி இருக்குல்லாம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா மைப்போல் அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி செய்தோம். அப்புறமா கறிவேப்பிலை பொடி இருக்குல்லாம் அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இனி இதே ஃப்ரை பண்ணிடலாம். சூப்பராக மீன் பொறிச்சிக்கிட்டேன், ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ லஞ்சு டைம் வந்து 1:30 ஆகுது, சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிட்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்து இன்றைக்கி ஒரு முள் முறுக்கு செய்யலாம், கொஞ்ச நாள் முன்னாடியே சொல்லிவிட்டேன் முள் முறுக்கு பிள்ளைங்க கேட்குறாங்க ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் அதுக்குள்ள சான்ஸ் வந்தது, அதுக்குள்ள சாதனங்கள் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம கடலை மாவு தான் மெயினு, அதுக்கப்புறமா கான்ஃபார் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து அரிசி பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணி முள் முறுக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காண்கிறேன். கடலை மாவு எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன், அது வந்து நான் டின்ல அடைச்சி வச்சுருந்தா கூட ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். கடலை மாவு என்னென்னு வந்து கான்ஃபிளார் வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். நான் இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு எடுக்கிறேன், 2 கிளாஸ் கடலை மாவு, அப்புறமா 1 கிளாஸ் கார்ன்ஃப்ளார்.
ஒரு கிளாஸ் கார்ன்ஃப்ளவர் இது வந்து நம்ம சரச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரைஸ் நம்ம வந்து ரைஸ் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கால் கிளாஸ் அளவுக்கு ரைஸ் பொடி இருக்கலாம், அது இருக்குது, அதே வந்து இந்த மாதிரி சரச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக மஞ்சள்தூள், அவசியத்துக்கு சால்ட், ரொம்ப ஓவர வேண்டாம், லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறமா ஜீரகம், எள் இருந்து அப்படின்னா எள் சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி ஜீரகம் சேர்க்குறேன். இப்போ இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம். ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு கெஸ்ஸிங் தான், ஆனால் குறைஞ்சி ஒரு 3 டீஸ்பூன் இருந்து அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரைஸ் பேன் ஆயில் இருக்குது, அதான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா குழச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து இடியாப்பத்துக்கெல்லாம் வரிசை எடுப்போம்ல, அது போல் அந்த டைட்டாக வரிசை எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் சொன்னது போல் இடியாப்பத்துக்கு வரிசை போல் வரிசை எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கே ஒரு முறுக்குமே எனக்கு செய்ய தெரியாது, ஆனால் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அழகாக வந்துட்டு நான் வரிசிட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். வந்து இந்த மாதிரி பழத்துக்கு நல்லா குழச்சி எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து பிழியப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். சரி, ஓகே. இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்த உடனே அந்த இடத்த வித்தி ஏற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக வேலை இருக்கும். நான் அடிக்கடி இந்த வீடியோவில் நான் வந்து எந்த பிளாகில் எல்லாமே நான் சொல்லி தான் இந்த மாதிரி தொடச்சிட்டோம் அப்படின்னா இது அப்போது ஃப்ரை பண்ணப்போ நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி, ஓகே. இந்த அச்சு இருக்கலாம், இந்த அச்சில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அச்சு இந்த அச்சில் இந்த பிழியக்கூடிய சாதனம் ப்ளஸ் வந்து நம்ம இது தானே அச்சுன்னு சொல்லுவோம், இதுதானே அச்சு. இதுலேயும் லைட்டாக நான் வந்து இந்த மாடலும் செய்ய போகிறேன். இதுலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா நமக்கு செய்யறது வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தா தெரியும் நம்ம வந்து 3-star தான் நம்ம செய்ய போகிறோம். சரி, சரிங்களா, கொஞ்சம் மாவு மாவு வந்து ஃபுல்லாக நிறச்சிடலாம், ஃபுல்லாக நிறச்சா தான் நமக்கு கொஞ்சம் நிறைய நிறைய போட்டு எடுக்க முடியும். அப்போ அதனால இதை ஃபுல்லாக நிறச்சிக்கிட்டேன். இனி வந்து ஆயில் வந்து அடுப்பில் வச்சுட்டேன், இனி வந்து பிழிஞ்சிட வேண்டியதான். இப்போ இதை நம்ம பிழிஞ்சிடலாம். ஒரே இறைச்சலாக இருக்குது, என்ன அப்படின்னா நமக்கு பக்கத்தில் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது, கார் சர்வீஸ் சென்டர், அப்புறமா வந்து மரக்கடை இருக்குது. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். நான் வந்து ஒரே கொத்தாட்டு போட்டு எடுக்க மாட்டேன், அதை பொடிச்சு பொடிச்சு இதை சாப்பிடலாம் எப்படினாலும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது இருக்கலாம், என்ன சொல்லுவோம், கண்ணாப்பம் இருக்கலாம், கண்ணாப்பம் பின்னாடி வச்சு நம்ம செய்யலாம். அதுனா ஒரே ஷேப்பாக வட்டமாக வரும், எண்ணெய் குறவாக இருக்குது, எண்ணெய் இல்லையா அதில் பாட்டில் இருந்து எடுத்து கொடுக்கணும். இது எடுத்து போடப்போ நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர்லேயே போட்டுட்டோம் அப்படின்னா, இல்லை ஆயிலில் தான் இருந்தால் கூட அது முடிஞ்சு எடுத்துரும். அதனால ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த மாதிரி கோல்ல பாத்திரத்தில் போட்டிருக்கேன், அது போல ஆயில் வராது, அதனால ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். வெண்டனம் போடுறேன், சூப்பராக ஃப்ரை ஆயிட்டு நீங்கள் எடுக்க வேண்டியதான். வந்து இந்த மாதிரி செய்து டப்பாவில் வந்து நான் அடைச்சி வச்சுருவேன். இப்படி தான் கேரளாவில் இருக்கும்போது செய்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் நல்லா குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் நான் செய்யவே இல்லை, இங்கே ஃபுல்லாக கேக் ஐட்டங்கள் தான் இங்கே நான் செய்துட்ருக்கேன், ஃபேன் கேக், சாதாரண கேக், அதுக்கப்புறமா கப் கேக், இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் செய்து பிள்ளைங்க வந்த உடனே கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம செய்து எடுத்துடலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வந்து இந்த வேலை தெரியாது அப்படின்ட்டு நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அதை தெரியாமல் தான் இருப்போம். அதனால எந்த ஒரு காரியங்கள் நினைஞ்சதான் இதுன்னு இல்லை எந்த ஒரு காரியமும் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி அதில் வந்து ஒரு 50 level ஆகப்போ 50% அந்த மாதிரி ஆகப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதனால நம்ம செய்யலாம் செய்திடலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இஷ்டப்பட்டது செய்து கொடுக்கலாம் நம்ம கையால் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக செய்திடலாம். அந்த மாதிரி தான் நான் இதை படிச்சுக்கிட்டேன். அப்போ அதனால நமக்கு டைட்டில் வந்து என்னை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா. அதுக்கப்புறமா மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். மீன் ஃப்ரை பண்ணப்ப எப்போவுமே பெப்பர் ஆட் பண்ணிக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக முறுக்கு செய்தாச்சு. நம்ம வந்து நொடிக்கும் போதே நமக்கு தெரியுது சவுண்டெல்லாம் கேட்குது. இந்த மாதிரி நம்ம செய்த டப்பலை வெடிச்சிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன போல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாரத்துக்கு ஒருக்கையாவது இதில் நிறைய மாடல் இருக்கலாம். நிறைய வந்து பருப்பு ஊற வச்சு செய்வாங்க, உளுந்து ஊற வச்சு செய்வாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. செய்து வச்சோம் அப்படின்னா நமக்கும் வந்து லாபம் தான். கடைகளுக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை, நம்மளே செய்துடலாம். சரி ஓகே. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிள்ளைங்க வந்தவொடனே ஒரு சாயம் கொடுத்து இதையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் கடையில் வாங்கி கொடுக்கறத விட நான் வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செய்துன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க பிள்ளைங்க. இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறமா சப்பாத்தி வேணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி வேணும்னா நாங்கள் கேரளாவில் இருக்கப்போ ஈவினிங் வந்து டிஃபன் தான் கொடுப்போம். சப்பாத்தி பூரி இடியாப்பம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுப்பேன். இங்கே வந்ததுக்கப்புறமும் அதுதான் அவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் மடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இங்கெல்லாம் அப்படி தான் செய்வாங்க, சாயா ப்ளஸ் வந்து மிக்சர் அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் அப்படி தான் செய்வோம். முடி அதுபோல் பழக்கிறலான்னு பார்த்தே எனக்கு முடியாது. அவங்களுக்கு வந்து டிஃபன் ஐட்டம் தான் வேணும். இன்றைக்கி முடிச்சு கொடுத்தாலும் ஒரு 6 மணி போல் ஏதாவது டிஃபன் நமக்கு செய்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 9 மணி போல் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்புறமா இந்த நார்த்தங்க வந்து கறி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி இது நான் கறி வைக்கலாம். அடுத்த ப்ளாகில் நான் உங்களுக்கு அதை இன்க்ளூட் பண்ணுறேன் நான் செய்கிறத. இன்றைக்கி வந்து சிம்பிளான ப்ளாக் தான், அந்த ஸ்நாக்ஸ் செய்யணும்ல அது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரி ஓகே, வந்து இன்னொரு வீடியோவில் இதே போல் நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, பாய்.